ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் இன்றைக்கு எங்கே போக போகிறோம்டா, இன்றைக்கு முதல் இப்போ லங்கா ட்ராவலர் ஜெஃப்னா ட்ராவலர் இந்த வீட்டை தான் போக போகிறேன். நான் வேற யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிவாரண புயல் லங்கா ட்ராவலர் மற்றவர் மரக்கண்டனர் தான் ஜெஃப்னா ட்ராவலர். அவன் இந்த வீட்டை போக போகிறேன். என்ன இன்றைக்கு வந்து நாங்கள் கீழ்மலைக்கு போக போகிறோம். அப்போ நாங்கள் முதல் போயிருக்கா பார்த்துட்டு வர போகிறேன். இந்த யூடியூப் பிரச்சனையில் போய் இன்றைக்கு கதைக்க போகிறோம். இன்றைக்கு தான் ஒரு நாள் ஃப்ரீயாக எடுத்துருக்கிறேன். நான் வேலையாக எல்லோரும் போட்டினாலும் நான் தனியாக தான் இருக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் பேருக்கு கொண்டு போய் காசுகள் கொடுத்து நாங்கள் இந்த நிவாரண காசு அனுப்பினதை இன்றைக்கு வித்தியாசமாக இருக்கும் பாருங்கோ வீடியோ வாங்கோ உள்ளே போவோம். நான் ஹெல்மெட் இதில் கொளி வச்சுருக்கிறேன். சரி, ஒழிக்கிறோம். மோட்டர் சைக்கிளை தான் ஒழிக்கிற போகிறேன். மோட்டர் சைக்கிளை தான் ஒழிக்கிற போகிறேன். மாஸ்கை மூடுவோம். ரெண்டு பூ அடிக்கணும். வாங்க அப்புறம் வந்து சாப்பிட்றேன். பார்த்தோம்னா வெள்ளம் எல்லாம் பத்திட்டுது. சரி, பைக்கை துறப்போம், வலிக்கிடுவோம். கிழங்கு பொரியல் வந்தப்புறம் இது 50 ரூபாய் இல்லைன்னு. இப்போ சரியா 12:30. இப்போ சங்கி வீட்டுக்கும் மங்கட வீட்டுக்கும் தூரம் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். இதுதான் வந்து மூளை பிள்ளையார் கோவில். இப்போ நான் பொன்னாலை என்ற ஊருக்கு வந்துட்டேன். இது வந்து ஃபேமஸான கோவில் ஒன்று இருக்குது, பொன்னாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம். அண்டு இப்போ நான் ரோட்டில் ஓடி ஓடிக்கொண்டு தான் கதைக்கிறேன். இப்போ உங்களுக்கு சவுண்ட் கேட்குதோ தெரியாது, பார்ப்போம். இப்போ சங்கீதனன் வீட்டை கிட்ட வந்துட்டோம். இதான் சங்கீதனன் மில், அதாவது லங்கா டெவலப் மில். என் அப்பா உள்ளே இருக்கிறார். இப்போ நாங்கள் குளத்தடியில் தான் மீட் பண்ண போகிறோம். இங்கே ரோட்டு மேலே நடக்குது சாரங்க வாகனங்களை. இதான் இந்த மேலே நடக்கிற இடம், அதாவது பருத்தி துறையிலேருந்து பொன்னாலைக்கான ரோட்டு போட்டு கொண்டிருக்கணும். பெரிய ரோட்டு இது வந்து கல்லுண்டா வழியால் வந்து பொன்னாலை சந்திக்கு வந்து அப்படியே போகுது இந்த ரோடு. நாங்கள் இந்த குளத்தடியில் தான் மீட் பண்ணுறோம். நாங்கள் வேறுங்க இப்போ கோல் எடுக்கிறேன் சங்கீதன நாக்களுக்கு. ஆ ஹலோ, ஓ வேணும் வர மாட்டிங்களோ? குளத்தடியில் நிற்கிறேன். 5 நிமிஷம் வந்தால் டைம் ஃபுல்ல ஓடியாங்க. சரி, பாருங்க போல் அழகாக இருக்குது. இந்த இதில் இந்த இதில் தான் நாங்கள் இருந்து கதைக்கிறோம். நாங்கள் லங்கா டவலர், நான் ஜெஃப்னா டவலர். இந்த குளமங்கால குளிக்கணும் போல அடகு போய் பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு. கிணத்துக்கு குளிக்கணும். ஒரு குழவி ஒன்று நிற்கிது, எடுக்கிறேன் ஸ்லோ மோஷன் எடுக்கிறேன். மாடு ஒன்று தண்ணி குடிக்க வருது ஒரு அடகு குளத்துக்கு.
பண்ணாதி பூச்சி ஒன்று இருக்குது, பார்ப்போமே. இப்போ ஜஃப்னா டிராவலர் வந்து கொண்டிருக்கிறேன். எங்கே சாங்கிய காணையில் சாங்கி வருவ. இப்போ பார்த்தோம்னா இலங்கையில் வந்து உரம் தடை செய்யப்பட்டிருக்கு, ரசாயன உரம். இப்போ இயற்கையான உரத்தில் தான் இந்த மாதிரி விவசாயம் செய்யணும். நான் அண்ணா வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த காய் என்னட்டு தெரியல, ஆனால் கருவேப்பமில மாதிரிங்கிறாங்க, ஆனால் கருவேப்பமில இல்லை. இதை பார்க்க பெரி பழம் மாதிரி இருக்கிறாக்கு, செரி பழம் மாதிரி இருக்கிறாக்கு. இன்றைக்கு கூட இயற்கை காட்சியில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, நிவாரணத்தை பார்க்க மாட்டீங்க. இப்போ லங்கா டிராவலர் வந்து கொண்டிருக்கிறார். என்ன வலிக்கிட்டு தான் வருவீங்க நான் வீடியோ கண்டா? நிவாரண புயல் லங்கா டிராவலர் நானும் ஒன்று கொண்டதுன்னா மறந்துட்டேன், பார்த்தீங்களா? உங்களுக்கு சொல்ல என்ன கொண்டதுனா, உங்களுக்காக நான் கொண்டு வந்தது சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ். இதுதான் பார்த்தோம்னா ரெண்டு சோஸ் வருது. இதை வந்து சொல்கிறது உள்ளி முறுக்கு. உள்ளி முறுக்கு என்ன எப்படி இருக்கு? நான் நிவாரணங்கள் கொடுத்து களைஞ்சி போட்டீங்க. உங்களுக்கு என்ன செய்யறது? இப்போ அந்த கிணவிட்ட காசு இருக்கு, இப்போ அதெல்லாம் வந்து படிப்படியாக கொடுத்து முடிச்சப்பறம் அடுத்த இன்னொரு ஆக்கள்கிட்ட வாங்கணுமே. கஷ்டப்பட்ட ஆக்கள் இருக்குன்னா அவளுக்கு உதவி செய்யத்தான் வேணும். அதுக்காண்டி வந்து நிறைய காசை வச்சு கூட நாங்கள் விளையாடவும் கூடாது. அப்போ அதுக்காண்டி வந்து எல்லாரையும் கொடுத்து அவைலுக்கு நம்பிக்கையாக இருக்கும். எல்லாருக்கும் எங்களுக்கு தாரா எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனால் அதுக்காக வந்து நாங்கள் பச்சை வேலை மீன் கடத்தக்கூடாது. சில பேர் வந்து ஒரு மாதமும் ஆகுது வந்து நான் என்ன வீடியோ செய்ய, எனக்கு மூன்று மாதமும் இருக்குது. சில பேர் வந்து எப்படி நாங்கள் மூன்று மாதம் ஆனாலும் சில பேர் ஒரு ஜோசிப்பு நம்ம என்ன இந்த தம்பி செய்ய இல்லையா. ஆனால் நான் வந்து ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டு வேணும் தான் இருக்கு. ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடுறோம், நம்ம சடுவில் வந்ததே இல்லை. உண்மையாக வந்து ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு தான் போடணும். ஆனால் வியூ வேறு இல்லை. ஆனால் அவன் மன திருப்திக்கு வந்து நான் இப்போ செய்து கொண்டு வரேன். கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வருது சேனல். நான் இந்த சேனலில் குழப்பம் மாதிரி போகக்கூடாது. ஆனால் உங்களோட ஆதரவு வேணும் எங்களுக்கு. முதல் உங்களோட ஆதரவு வேணுமா எங்களுக்கு? முதல் எல்லா ஆதரவும் வேணும். எந்த ஆதரவா என்னத்தை சொல்ல? சரி, இன்றைக்கு நாங்கள் என்னத்தை பிரிக்க இங்கே எங்கிட்ட புயல் நீக்கிறார் அடுத்த புயல். உங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லலாம். நோ கமெண்ட்ஸ். ஐபோனே பட்ஜெட்டு தெரியுதார், லைசன்ஸாக பின்னால் வச்சுருக்கேன். லைசன்ஸை காட்டு. சாப்பிடுங்க. உள்ளிமுறுக்கு உடைஞ்சிருக்கோம். உள்ளிமுறுக்கு சாப்பிடுங்க. இப்போ பானு சொன்னது சாப்பிட்டு போக சொல்லி நான் இங்கே மீட் பண்ணிட்டு வாடுறேன் வந்தேன். அம்மா சொன்னா சாப்பிட்டு போக சொல்லி நான் பக்கம்ட்டு வந்து நிற்கிறேன். அகரமுன்னா உடனே வாடுறேன் வந்தேன். ஓகே, இன்னைக்கு எங்கே போவோம்? கீர்மலை ஓடிக்குவோம். கீர்மலை போவோம். கரெக்ட் நாள் போய் பார்த்து இது தண்ணிக்கு வச்சுப்பாம். இந்த கேமரா தண்ணிக்கு போதும். ஆனால் இது இருட்டு கெடுக்க சரி வருது இல்லை பார்த்தீங்கன்னு. கடைசி பர்சன் வேண்டி வச்சிருக்கேன். நான் எனக்கு என்ன திருப்தி இல்லை. என்ன சோனி கேமரா இப்போ திருப்தி வர மாட்டேன். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். வந்தால் தான் பார்ப்போம் மிஞ்ச வீடியோ. நீங்கள் சொல்ல ஒன்றும் பெருமா மலிக்கிறீங்க. இன்றைக்கு நான் வந்து வீட்டில இருந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். ஒரு நாள் போயிடல, கொஞ்சம் தலையடி ஆகாம இருக்கு. தலையடி நேற்று ஃபுல்லா எனக்கு கம்ப்யூட்டரும் பிரச்சனை ஆயிட்டு. இப்போ விடியதான் எடிட் பண்ணி லேட் ஆயிட்டு. ஏண்டா அன்றைக்கு வந்து காசு கொடுக்க போய் வந்து நல்ல மழை வந்துட்டு. அப்போ அதை கவனி. நீங்கள் பேர்ஸ் விளைஞ்சிதான் பெரிய சொல்ல இல்லை ஒன்றும் பேர்ஸ் விளைஞ்சிட்டு என்ன செய்யறது? அதெல்லாம் வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட், அதாவது வந்து மோட்டர் சைக்கிள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுது. அதோட கொஞ்சம் காசும் போயிட்டு. காசு வந்து எந்த காசு காண போனது வந்து அதால தப்பிட்டு வந்து என்ன பேங்க்ல போய் எடுத்துக்கொண்டு வரணும். அந்த நிவாரணங்கள் கொடுக்கறதுக்கு காசு கொடுக்கறதுக்கு எல்லாம் தெரியாது. அப்படி ஆட்டையும் காசு அப்படி ஒரு கதைக்கு துளைச்சாலும்னா வந்து அது கிடப்பில்ல. அந்த பிள்ளைய நான் வந்து சரி செய்யறதுக்கு எங்கட காசு எல்லாம் எடுத்து செய்வோம். அவையிட்ட கேட்க போறது இல்லை. ஆனா அப்படியுமே துளையில அவன் காசு இல்லையில எங்கட காசு தான் துளைஞ்சது. அதால பிரச்சனை துளைஞ்ச பிரச்சனை இல்ல. காசுன்றாலும் டாக்குமெண்ட்ஸ் இல்லாதபடியா தான் வந்து சில பேர்கிட்ட வந்து வீடியோ வந்து டிலே ஆயிட்டு வந்து கன நாயனம் ஆயிட்டு என்ன செய்யறான்னு தெரியாம இருக்கு. அப்ப அதுக்காண்டி தம்பி வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வீடியோ கொஞ்சம் குறைச்சிட்டு சில தந்தாக்கள் தம்பி என்ன நீங்க போடையில இருந்து கேட்டவ. அப்ப அதுக்காண்டி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடுறேன் நான். இப்ப பாக்கலாம், அதாவது ஏழு மணிக்கு நேரம் போடுறேன். அந்த சடுல இல்ல, டைமே சடுல இல்ல. ஏண்டா வீடியோ வந்து எடுக்கிறது நான் தான் எடிட் பண்றது நான் தான். அப்ப அதுக்காண்டி டைம் போய்கொண்டே இருக்கும். ஒரு பிசி இரவு படக்கேக்க ஒரு மணி ரெண்டு மணியுமா அதுக்கான செய்யலாம். சில பேர் வந்து புலம்பெயர்ந்த உறவுல வந்து கோல் எடுக்கிறப்ப சில நேரம் ஆன்சர் பண்ணி இல்லாம இருக்குது. வீடியோ எடுத்து கொண்டு கேட்க போன்ல எடுக்கிறான். அந்த போனுக்கு தான் வந்து நம்பரும் இருக்கு. அதில் புறணிக்க வேண்டாம். நான் கட்டாயமா பார்த்து எடுப்பேன். எல்லாருக்கும் இருப்பேன். தீபாவளிக்கு பிறகு நிறைய வீடியோவுக்கு காசு வந்தது செய்து முடிக்கணும். நான் மூணு நாள் வீடியோ செய்து தான் உண்டா போடுறேன். சரி, என்ன வெளிக்கிடுவோமா? இல்லை என்ன மோட்டர் சைக்கிள் இருந்தால் எங்கேயும் போய் எல்லாம் சொல்ற வேலை செய்து கொண்டு இருக்கலாம். இப்போ மோட்டர் சைக்கிள் இந்த டாக்குமெண்ட் பிரச்சனையால வந்து வெளியில போயிடலாம். அது கொடுத்துருப்பா உண்மையாவது. என்னண்ணா இதுக்கு சோஸ் பாக்கெட் எல்லாம் இருக்கு? ரெண்டு சோஸ் வேறு. நான் வச்சு ஒன்று எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டாங்களே நினைச்சது. ஓகே ஓகே. ஆனால் ரெண்டு பாப்பா சாப்பிடுப்பாம்மா. எனக்கு இப்படி டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன பிள்ளையில சாப்பிட்டேன். டிப்டி ஆயிருக்கு. உண்மையாவே ஒரு வேற லெவல் டேஸ்ட்ல. ஆனா உங்களுக்கு உருளைக்கிழங்கு பொரியல்
இதையும் போட்டு ஜாம்ல உரிச்சு போட்டு சோஸ் பாவிக்க கூடாதான் என்ன செய்யறது எங்களுக்கு மனம் கேட்காது பெப்சி குடிக்க கூடாதான் பெப்சி வாங்கிட்டு வச்சுக்கிறேன் இதெல்லாம் சொல்லுவீங்க தம்பி கொக்கோ கோலாவா பாவிக்க வாங்கிட்டு சொல்லுவீங்க ஒன்றும் செய்யல அது களைப்புக்கு நல்லா இருக்கும் மயில குடிச்சா ஒரு இதாக இருக்கும் ஆனால் ஜூஸே குடிக்க கூடாது எல்லாமே கெமிக்கல் தானே ஒன்றும் செய்யலாது உடல் ஆரோக்கியம் குறைவு தான் ஒன்றும் செய்யலாது லங்கா டிராவலர் சொல்றார் தானினி இங்க வேற மிக்சர் சாப்பிட்டு கொண்டு சொல்றார் தானினி வேகில போட்டு கொண்டுதான் கதைக்க போறாரு அப்ப அளவான கதை வேறுதான் இல்லாடி ஓவரா கதைக்கிற சாப்பிட்டு வலிக்கிடுவோம் என்ன சாப்பிட்டு வலிக்கிடுவோம் தானே சார் நீங்க என்ன சாப்பிட வலிக்கிற போறீங்களா நான் பலமே காலமா சாப்பிடுறேன் கூடாது இல்ல கூடாது இல்ல ஒன்று ம் சரி சரியா என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீல் சேர் வந்து பார்த்துனாங்க ஒன்று தான் நம்ம இருக்குது ரெண்டுக்கு காசு தந்தவன் வெளிநாட்டிலேருந்து சுவிஸ்லேருந்து மெனோக்கா தந்தவா அவள் இந்தியாவில் தான் அந்த குழந்தை பிள்ளைகளை பார்த்துட்டு தந்தவா அப்போ கால் பண்ணக்காக ஒன்று தான் சிட்டி மெடிக்கலில் இருக்கான் பார்ப்போம் ஒண்டை ஓட பண்ணி போட்டு அப்புறம் அடுத்தது நாங்கள் எடுப்போம் ஓ ஓ கரிகரன் ஃப்ரீயா உண்டே கிளாஸோ ஓ ரெண்டரை போல ரெண்டு முக்கால் போல் போவோமே கீரிமலைக்கு ம் சரி வாங்க என்ன ஓகே ஓகே பாய் வீட்டை வந்தாச்சு கை நாள் கழுவி போட்டு இதான் நம்பரெலாம் காய் வீட்டை வந்தாச்சு வைஃபை காணல அவன் அம்மா வீட்டை போட்டா அவளோடக்கு என்னடாப்பா துறப்படுது இல்லை இந்த கேமரா சரி வேற இருட்டுக்கு எடுக்கிறதுக்கு இங்கே சிவரங்க விளையாட்டு ஜாமான் சிவரங்கம் மாமி வீட்டை போட்ட ரெண்டு லேப்டாப் முடிஞ்சது வேலை இது ஒருக்க பாப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு நான் ஒன்றும் எஃபெக்ட் ஒன்றும் கொடுக்கல அந்த திக்கிற வீடியோ நேற்று போட்டிருப்பேன் என்ன நேற்று எடுக்க சரி அப்லோட் பண்ணுவோம் யூடியூப்ல வீடியோவை செலக்ட் பண்ண சொல்லிக்கிறதுக்கும் இதுதான் வீடியோ சரி அப்லோடு கொடுத்து கிடக்கு பரவா இப்படிதான் தலையங்கங்கள் போட சொல்லிக்கிறதுக்கும் சரி நான் இப்போ சாப்பிட போகிறேன் வயதுக்கு சோறு நான் செய்து வச்சுக்கேன் அந்த கேரட் சம்பல் அதெல்லாம் கிடக்கு சாப்பிடுவோம் பார்த்தோம்னா அஞ்சு சைக்கிள் வந்துடுது அதே மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு வீழ்ச்சி அரமண்டு வேண்டியாச்சு இது இன்றைக்கு இப்போ நாங்கள் போகிறேன் சங்கீத நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் வலிக்கிடுவோம் முதல்ல நான் வந்து கரீரன் வீட்டை தான் போகிறேன் கரீரனை ஏற்றி கொண்டு போகிறேன் இங்கே வந்துட்டோம் லங்கா ஜெஃப்னா டவுல நிற்கிறார் நான் கரீரனை ஏற்றிட்டு வரேண்ணே கரிகரன் சரி கரிகரன் ரெடி எல்லாம் ரெடிமேட் தானே குளிக்கிறது குடுப்புகளை எல்லாம் கொண்டு வரார் ஆ ஹபிலன் இங்க வேற ஒரு சேர்ச்சு கொண்டு வந்திருக்கிறோம் வரலையா செருப்பை கலட்டிட்டு போறோம் எங்கடா கோயிலுக்கு போற மாதிரி போறோம் சூப்பரா இருக்கு இது
என்ன சர்ச்சில் பேரும் தெரியல. அதான் முன் பக்கம் பாருங்கள், சர்ச் இவ்வளோ அகலாக இருக்குது. இப்படி எங்கேயில் வந்து கொண்டா கடற்கரை இருக்குது. இது மாதங்கள் கீழ் மேலே கடற்கரை. நீ வேலை செய்து கொண்டிருக்கியா? இப்போ நாங்கள் இந்த சர்ச்சுக்குள்ளே போகிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு, உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியாது. போய் பார்ப்போம். கேமரா கொண்டு போகணும் தெரியாது. உள்ளே குத்திச்சு பேக்கு. பெரிய சர்ச். கிட்ட போய் பார்க்க போகிறோம். இது என்ன சர்ச்சு பேர்? அண்ணம்மா சர்ச். இந்த சர்ச்சின் பேர் அண்ணம்மா சர்ச். கிளாஸ் நடக்குது. பெரிய பிரம்மாண்டமா இருக்கு இந்த சர்ச்சை பார்க்க. அப்படியே பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து ஒரு தேர் மாதிரி பிளான். ஹிந்து டெம்பிள் தேர்றதுக்கு மீன் என்னன்னு தெரியல. நல்லா இருக்கு பாருங்க, இந்த மரத்தில் செய்யப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் அண்ணம்மா சர்ச்சுக்கு வந்துட்டு வெளியில் போகிறோம். நல்லா தான் தோணுது. பெரிய கட்டுமானம் பார்க்க நல்லா இருக்குது. அப்படியே கடற்கரையோட சேர்ந்துருக்குது. நான் எப்போ இந்த ரோட்டால் போயிருக்கேன். நாங்கள் யோசிக்கிறோம் நாங்கள் இந்த சர்ச்சுக்கு வரணுமெண்டு. ஆனால் இன்றைக்கு தான் உள்ள வரக்கூடியதாக இருந்தது. இந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் உள்ள கடற்கரையில் வந்து வழக்கு போல இருக்கிறேன். கடலுக்கு தண்ணி படைக்க ஒரு ஆனந்தமா இருக்கு. இன்னைக்கு குளிக்கிறோம். கீதி மேல கோயிலுக்கு போய் குளிக்க போறோம். தண்ணிக்குள்ள போற டிவைஸும் கிடைச்சிருக்கு. நாங்க கேமராவின் தண்ணிக்கு ஒன்றே காட்டலாம் தாராளமா. நீங்க சங்கெடுக்கிற வீடியோல மிஸ் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு பாக்கலாம். படியோ அப்படியே இருக்கும். அங்க பாருங்க. அப்படி அங்கே பாருங்க, கீரிமலை நகுலேஸ்வரம் கோயில்கிட்ட கோபுரம் தெரியுது. இப்போ அங்கே அதடிக்கு தான் போகிறோம். பாருங்க இந்த கல்லில் இந்த ஷேப்பை பாருங்க. ஆமாம், இந்த ரவுண்டாக ஷேப் ஆயிருக்கு. இந்த கடற்கரை அதிபட்டு வந்துருக்கு. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா போட்டோன்னு வருது. இது வந்து கீரிமலை சிவபூமி முதிய ஒரு ஆச்சிரியமாம். இது இப்போ தான் கிட்டல நிறைவினவ பார்த்தீங்கன்னா அப்படிங்க. இது மேலே ஒரு நல்ல விஷயம். இதுதான் கீரிமலை நகுலேஸ்வரம் கோயில் தான் முன்பக்க தோட்டம். பாருங்க இந்த பெரிய கோபுரம் உண்டு. இங்கதான் சித்தர் சமாதி இருக்குது. இப்போ நாங்கள் அங்கே போகையில் ஒரு பெரிய சிவலிங்கம் ஒன்று இருக்குது. பிரம்மாண்டமாக கட்டியிருக்கீங்கன்னா கோல்டு கலர் தங்க கலர்ல கட்டியிருக்கீங்க. பாருங்க எப்படி இருக்கு சிவலிங்கம். என்னங்குதான் இந்த பெரிய ஒரு கோவில். இப்போ வந்து டிக்கெட் எடுத்தாங்க 20 ரூபா எடுத்தவன். இதில் பாருங்க இதில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இந்த கோவில் தான் 108 சிவலிங்கம் இருக்குது இந்த கோவிலில். நாங்கள் வந்து சிவராத்திரிக்கு வரைக்கும் இங்கே தான் மாறினாங்க. இதில் 108 சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கிறது. சரி நாங்கள் இப்படியே போவோம். இங்கே சிவபூமி ராஜ் யாத்திரிகள் மடம். அதே மாதிரி இங்கால இருக்குது முதியோர் இல்லங்கள், முதியோர் இல்லம் ஆச்சிரமம் எல்லாம் இருக்குது. பார்த்தோம்னா இப்போ கிட்ட வந்துட்டோம். இங்கே பார்த்தோம்னா வேலைகள் நடக்குது, நிறைய வேலைகள் நடக்குது. பார்ப்போம் அப்படி செய்யணும்னு. அட கேணிக்க நீந்த இல்லாது கேணிக்க வேலை நடக்குது. இங்கே பார்த்தோம்னா கேணி வேலை நடந்து கொண்டிருக்குது, நீந்த இல்லாது. தெரியல என்ன குடிக்கிறாத போயிட்டு வட போச்சு. கேணிக்க குளிக்க இல்லாது கேணிக்க குளிக்கிறது தனிச்சு இல்லாது.
தண்ணி முன்னே சேஃப்டியாக குளிக்கலாமே இது கடற்கரையில் கந்து இருக்கு என்ன செய்வோம் என்ன கடலுக்கு குளிக்க வேண்டியது வாங்க படிக்கிறோம் வெள்ள கண்ணில் தான் ஃபுல் புதுசாக போய் டீ எல்லாம் செய்து கொண்டிருக்கீங்க பாருங்க செருப்படுத்துட்டு வாங்க கீரிமலை பஸ் ஸ்டாண்ட் பஸ் தரிப்பு நிலையம் இப்ப நாங்கள் அம்மா வச்சிக்கு போக போறோம் ஒரு சைவ உணவகம் இங்க போய் நம்ம பண்ணி குடிப்போம் சாப்பிடுவோம் பார்ப்போம் பார்த்தோம்னா பாருங்க எங்களை விட்டுட்டு இங்க வந்து சாப்பிடுவோம் இருக்கீங்க பல ஜூஸ் ஒன்று மில்லியா ஒன்றும் செய்யலாம் குளிக்க முடியல கரெக்டாக போடுறது கணக்கான எடுக்கிற நாங்க போடுவோம் இல்ல பார்த்தீங்கன்னா மாவிட்டபுரம் அந்த சுவாமி கோயில் அது இந்த முன்புற தோட்டத்தில் உள்ள கோபுரம் தான் நீங்கள் பாருங்க இப்போ நாங்கள் திருவடி நிலைக்கு தான் போக யோஜனாங்க இப்போ நாங்கள் திருவடி நிலைக்கு தான் போக யோஜனாங்கள் இருந்தாலும் பார்த்தோம் அது வந்து சரியில்லை கடல் அப்போ நாங்கள் கேகேஎஸ்ல அந்த தல்சவன கொட்டல்ன்ற அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இதுக்கு நாங்கள் போக போகிறோம் அது அங்கே தான் போய் கொண்டிருக்கிறோம் காங்கேசன்ற வெளிச்ச வீடு இப்போ நாங்கள் தலசவன பீச் கேகேஎஸ் பீச்சுக்கு வந்துட்டோம் ஸோ நல்லா தான் இருக்கிடம் இதுதான் காங்கேசன்துறை லைட் ஹவுஸ் வெளிச்ச வீடு இங்கே வாரம் என்ன அழகான பீச் இப்போ நாங்கள் எல்லாம் ஏமாந்து ஏமாந்து எங்கே வந்து நாங்கள் முதல் கீரிமலை கோயிலில் கேணியில் குளிக்கலாம்ன்ட்டு வந்துடுறாங்க நாங்கள் இப்போ கொண்டு வந்த கேமரா தண்ணி போகாதுன்னு சொன்னவேன் அப்போ உள்ளே வச்சு வடிவை சொட்டு எடுக்கலாம்ட்டு இந்த கடற்கரையில் எடுக்கிறது அவளுண்ட அழகு இல்லை என்னென்றா ஆலங்கானா இப்போ கேணி என்ன நாங்கள் குதிச்செல்லாம் நீந்தி எடுக்கலாம் பார்ப்போம் இன்றைக்கு நாங்கள் இதுக்கு போய் இப்போ நீந்த போகிறோம் பார்ப்போம் இங்கே 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 இருந்து வாங்க சரியான அலையா கிடக்குது இப்ப நாங்க தண்ணிக்கு கேமராவை கொண்டு போக போறோம் தண்ணி போதும் தெரியவில்லை இல்ல போட்டு அரோகரா அரோகரா சவுண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க அப்படியே வானத்தை பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு Oh, my God.
நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சரியா கலக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதான் கேடிஎஸ் கடற்கரை. இப்போ நான் கடலுக்கு நிற்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு, அது கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டல். ஸ்விம் பூலும் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறோம்னா பாருங்க, அதில் ஒரு கப்பல் வந்து தரிக்கிற இடம் போல இருக்கு, முந்தின இடம் உக்கித்தான் கிடக்கு, அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம். போய் பார்ப்போம் இப்படியே நீந்தியே போவோம் என்ன. இப்போ நாங்கள் குளிச்சது காணும் வலிக்கிட போகிறோம். கரீரன் நிறையாச்சோம். இதுல நாங்க போட்டோ எடுப்போம், சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கேன். வர இப்ப பாத்தீங்கன்னா இந்த சீமையில கட்டுறதுக்கு பழைய ஹாமரா இருக்கு பாரு, என்னென்ன மாதிரி எல்லாம் செய்திருக்கு நம்ம அந்த காலத்துல. இதுல பார்த்தோம்னா இதுல வந்துட்டு ஹாபரா இருக்கணும். மேல வந்து ஒரு போல் மாதிரி இருக்குது, மேல ஒரு பிளாட் மாதிரி இருக்குது, கீழே வந்து கிடங்கு இருக்குது. கீழே இறங்கலாம, இறங்கலாம, நான் பயமாக்குறேன். இங்க பாருங்க, அங்க வந்து லைட் ஹவுஸ் இருக்குது, நல்ல கடற்கரை. ஆனா கல்லு தாங்கிற ஃப்ரெண்ட்ஸ், இதே பார்த்தோம்னா நாங்கள் வந்தது வந்து குளிக்க தான் வந்து, நாங்கள் கீரிமேல கேணிக்கு தான் குளிக்க வந்து, நாங்களே இருந்தால் கோபுரம் வந்து நாங்கள் தண்ணிக்கு வச்சு எடுக்கலாம் வந்து. ஆனால் வந்து கீரி மேல கேணி வந்து ரிப்பேர் பழுதடைஞ்சு திருப்பி செய்து கொண்டிருக்கீங்கன்னா குளிக்க கொடுத்தது வைக்கல, அது ஒரு புனித தீர்த்தது நம்ம ரேர் கறிகிறேன். சரி, குளிச்சுக்கலாம், குளிச்சியாச்சு, சரியாக குளிர் தெரிஞ்ச பாருங்க, தலைமுறையெல்லாம் நினைஞ்சிட்டு காய்ச்சல் வருது தெரியாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களுக்கு ஒரு ஆதரவு காணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அவங்க பாய் பாய். சரி, போவோம் அங்க சங்கீதனும் நிக்கிறேன். வணக்கம், குஞ்சு முடிக்க திட்டிங்க போல, நல்ல நீச்சல். இப்பொழுது ஐயர் மந்திர மோதுறார். என்ன நீங்கள் டூ லேட், எங்க போனீங்க? நீங்கள் வந்து கடல்ல நீந்துவீங்களோ? நீச்சல் தெரியாது. எல்லாம் மலிக்கிட்டோம், மலிக்கிடுவோம். இங்க பேருங்க, காலை பேருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செருப்பு, ஒரு செருப்பை கடல் கொண்டு போயிட்டு
ஸோ இந்த சிறப்பம் இந்த சிறப்பை கவனமாக அவங்கள இப்போ கடல் மாசுபடக்கூடாது கடல் மாசுபடக்கூடா இங்கே சரி செருப்பிலாம் போவோம் வாங்க ஐயர் ஐயர் அங்கே ஓதுறாரு இன்று ஓடுங்க பார்த்தீங்கன்னா இப்போ இருட்டிட்டு ஆறாரு ஆகிட்டு பார்த்தா தெரியும் நாங்கள் வந்த திரும்ப இப்போ போய் கொண்டு இருக்கிறோம்